என்னுடைய செல்ல குழந்தைகளே வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மழை கனக்க தொடங்கிருச்சு இல்லையா? நல்ல மழை பெய்ய தொடங்கிருச்சு. மழைக்கால நோய்கள் எல்லாம் வரக்கூடிய காலம் இது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருந்தா அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்க முடியும். அதனால மழையில நனையாதீங்க, கொசு கடிக்காம பாத்துக்கோங்க, சரியா? சரி, நம்ம வகுப்புக்கு போலாமா? அகிலாவோட பேசும் பொம்மை காணாம போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? அப்படியா, பொம்மை காணாம போயிடுச்சா? டீச்சர் சொன்னாங்களா? என்னாச்சு பொம்மைக்கு? என்னன்னு தெரியலையே. என்னாச்சு சொல்லுங்க. ஓ, நாய் துரத்துனதுனால பொம்மை பயந்துகிட்டு வீட்டை விட்டு போயிருச்சு. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? போய் போய் வீடு வீட்டுக்கு வழி தெரியாம ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அப்புறம் உடனே என்ன செய்தது? அகிலாவுக்கு போன் செய்து தான் இருக்கிற இடத்த சொல்லிச்சா? ஓ, பரவாயில்லையே, புத்திசாலியான பொம்மை இல்லையா? அப்புறம் என்னாச்சு? அகிலாவும் அப்பாவும் பொம்மைய கூட்டிட்டு வர போயிருக்காங்களா? சரிதான், கூட்டிட்டு வந்துட்டாங்களா? வீடு வந்து சேர்ந்துருச்சா பொம்மை? தெரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல, இப்பதான் கூட்டிட்டு வர போயிருக்காங்க இல்லையா, இன்னும் வீடு வந்து சேரல. சரி, நம்ம பொம்மை வீடு வந்து சேர்ந்துருச்சான்னு பாக்கலாமா? சரி, இங்க பாருங்க. என்ன இது, ஒரு புதிய படம் பாருங்க. புஸ்தகத்துல ஒரு புதிய படம் கொடுத்திருக்காங்களே, பாத்தீங்களா? படத்துல யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. அகிலாவும் அப்பாவும் இருக்காங்க. எங்க நிக்கிறாங்க அவங்க? ரோட்டோரமா இருக்கிற ஒரு குடிசை வீட்டுக்கு முன்னால நிக்கிறாங்க இல்லையா? அப்புறம் குடிசை வீட்டுக்கு முன்னால வேற யாரும் நிக்கிற மாதிரி இருக்கே. ஒரு பாப்பாவும் நிக்குது. அகிலா என்ன செய்யறா? அகிலா பேசும் பொம்மைய அந்த பாப்பாவுக்கு முன்னால நீட்டுறா இல்லையா? ஏன்? அவங்க அப்பா என்னமோ சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாவம், இந்த பாப்பா பாப்பாவுக்கு பொம்மையை கொடுத்து விடலாமான்னு கேக்குறா இல்லையா? ஏன் அப்பா அப்படி கேக்குறாரு? ஏன் கேக்குறார் அப்படி? அகிலாவும் அப்பாவும் பேசும் பொம்மையை கூட்டிட்டு திரும்ப வர்ற வழியில பஸ் ஸ்டாப்ல நின்னாங்க, பஸ் ஏறி வீட்டுக்கு போறதுக்காக. அந்த சமயத்துல ரோட்டோரமா இருக்கிற ஒரு குடிசை வீட்டுக்கு முன்னால ஒரு பாப்பா நின்னு அகிலா கையில இருக்கிற பேசும் பொம்மையே இமைக்காம பாத்துக்கிட்டு இருந்தான். கண்ணே மூடாம அதைவே பாத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் உள்ள போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தான். அப்புறம் அம்மா கிட்ட, அம்மா அம்மா, எனக்கும் அதே மாதிரி ஒரு பொம்மை வேணும்மா அப்படின்னு கேட்டான். அவங்க அம்மா அதுக்கு, இருக்கா என்ன கூப்பிட்ட? ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும், உனக்கு பொம்மை கேக்குதா, பொம்மை அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா தலையில நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. பாவம் அந்த பாப்பா கண்ணீரோட அந்த பொம்மையவே பாத்துக்கிட்டு நின்னா. அத பார்த்து அகிலாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பரிதாபமா இருந்தது. அப்பா உடனே அகிலா கிட்ட, அகிலா குட்டி, இந்த பொம்மைய நம்ம அந்த பாப்பாவுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டாரு. அகிலா உடனே யோசிக்கவே இல்ல, கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னான். அதுதான் பொம்மைய அந்த பாப்பா கிட்ட நீட்டிட்டு நிக்கிறா. அகிலா செய்தது சரியா? பொம்மை அந்த பாப்பாவுக்கு கொடுக்கறது சரியா? என்னம்மா, சரிதான் சொல்றீங்களா? நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? பொம்மையை கொடுப்பீங்களா? கொடுத்துருவீங்களா? வெரி குட், எல்லாரும் நல்ல பிள்ளைங்க இல்லையா? கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால ஆன உதவிகளை செய்யணும்மா, அப்பதான் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். புரிஞ்சுதா? அப்ப நீங்களும் அகிலா மாதிரியே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வீங்க இல்லையா? உங்களால ஆன உதவிகளை செய்வீங்க, அப்படித்தானே? அப்படி அகிலாவும் அப்பாவும்
பேசும் பொம்மையை அந்த பாப்பாவுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. திரும்ப வர்றதுக்கு முன்னால அகிலா வர்றதுக்கு முன்னாலேயே வேற ஒரு ஆள் வீட்டுல வந்திருந்தாங்க. யாரு? அகிலாவோட நாய்க்குட்டி. நாயி பயந்துட்டு இருந்தது. இனி அகிலா வந்து என்னெல்லாம் சொல்ல போறாளோ அப்படின்னு நினைச்சு. அப்போ அகிலா கேட்டுக்கிட்ட வந்த உடனே நாய் என்ன பண்ணுச்சு, அகிலாவோட கையத்தான் பார்த்தது. அகிலா கையில பொம்மை இருக்கா அப்படின்னு. ஆனா அகிலா கையில என்ன இல்ல, பொம்மை இல்ல. நாய்க்குட்டிக்கு ஒரே சந்தோஷம். ஓடி போய் அகிலாக்கு முன்னால வாலாட்டி குழஞ்சு நின்னுது. அகிலா ஹாய் டாமி அப்படின்னு சந்தோஷத்தோட டாமியோட கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டா. உடனே டாமிக்கும் பெரிய சந்தோஷம். அவகிட்ட வாலாட்டி முகத்தை எல்லாம் நக்கி கொடுத்துக்கிட்டு நின்னுது. எல்லாரும் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து அப்பா எல்லார்கிட்டையும் அகிலா குட்டி அந்த பொம்மையை கொடுத்தா இல்லையா, அந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொன்னார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப பெருமை. அகிலாவ ரொம்ப பாராட்டினாங்க. நீ நல்ல குழந்தைமா அப்படின்னு சொல்லி அகிலாவுக்கும் சந்தோஷம். அகிலாவோட அக்கா சொன்னா, அகிலா குட்டி நாளைக்கு நான் உனக்கு ஒரு பொம்மை செய்து தரேன், கவலைப்படாத என்ன அப்படின்னு சொன்னாங்க. அகிலா அன்னைக்கு நேரத்திலேயே படுக்க போயிட்டா. என்ன கேட்டா வீட்டுல யாரும் இல்லை. இப்போ அவளுக்கு விளையாடுறதுக்கான பாமா பாப்பா யாருமே இல்ல. எல்லாரும் பிறந்த நாள் முடிஞ்சு கொஞ்சம் ரெண்டு நாள் இருந்துட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்தவங்க. எதுக்கு எதுக்கு வந்தாங்க? அகிலாவோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக வந்தாங்க இல்லையா. நம்ம வீட்லயும் ஏதாவது விசேஷங்கள்னா வருவாங்க இல்லையா, விருந்தினர்கள் எல்லாம் வருவாங்க இல்லையா, உறவுக்காரங்க எல்லாம் வருவாங்க இல்லையா. எங்கிருந்தெல்லாம் வருவாங்க? வேற ஊர்ல இருந்து வருவாங்க, பக்கத்திலேயே வேற வீட்டுல இருந்து வருவாங்க இல்லையா. அப்படி ஊர்ல இருந்து வந்த உறவுக்காரங்க தான் மாமா அத்தை எல்லாம். அப்புறம் யாரெல்லாம் வேற ஊர்ல இருந்து வேற வீட்டுல இருந்து எல்லாம் வருவாங்க சொல்லுங்க சொல்லுங்க. மாமா அத்தை, அப்புறம் வேற யார் இருப்பாங்க? சித்தப்பா. சித்தப்பா, சித்தி, அப்புறம் பெரியப்பா, பெரியம்மா, இவங்க எல்லாமே நம்ம உறவினர்கள். வேற வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்கள், இல்லைன்னா வேற ஊர்ல இருக்கக்கூடிய உறவினர்கள் இல்லையா. நம்ம வீட்டுல யாரெல்லாம் இருப்பாங்க? நம்ம வீட்டுல அம்மா அப்பா தாத்தா பாட்டி இல்லையா, அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி தங்கை இல்லையா, இப்படி எல்லாம் உறவினர்கள் இருப்பாங்க. ஆனா வேற வீட்டுல இருக்கிறவங்க மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி இவங்க எல்லாம் வேற வீடுகள்ல இருப்பாங்க. இப்போ உங்க வீட்டுல இருக்க கூடியவங்களை உங்களுடைய குடும்ப மரத்துல எழுதணும், எழுதுவீங்களா? எங்க உங்களுடைய குடும்ப மரம்? உங்க புத்தகத்துல இருக்கு. இதோ எங்கள் குடும்ப மரம், இதுல உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களை எழுதணும் சரியா. மூணு பெட்டி தந்திருக்காங்க இல்லையா, அதுல முதல்ல எது எழுதி யாரு எழுதுவீங்க? தாத்தா பாட்டி, அப்புறம் அப்பா அம்மா, அப்புறம் அக்கா அண்ணன், உங்க வீட்டுல யாரு இருக்காங்களோ அவங்கள எழுதணும் சரியா. எழுதுவீங்க இல்லையா, குடும்ப மரத்துல உங்க பேரெல்லாம் எழுதுவீங்க இல்லையா. சரி, அகிலா அன்னைக்கு நைட் தூங்கினப்போ அகிலாவுக்கு ஒரே பொம்மையை பற்றின கனவுதான். மறுநாள் எழுந்த உடனே அக்கா கிட்ட ஓடி போன. அக்கா எனக்கு பொம்மை செய்து கொடுக்கா, எனக்கு பொம்மை செய்து கொடுக்கான்னு அக்கா பின்னாலேயே நடந்தா. அக்கா பொம்மை செய்து தரேன்னு சொல்லிட்டு தொடங்கினாங்க. நமக்கும் செய்யலாமா? அக்கா செய்த அகிலாவோட அக்கா செய்த மாதிரி பொம்மை. இதுக்கு என்னென்ன வேணும் தெரியுமா பாருங்க. இதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு வேணும். என்ன வேணும்? ஒரு ஸ்பாஞ்சு சரியா. இந்த மாதிரி நீளமான சதுரக்கட்டை வடிவில் கிடைக்கும், அது வேணும். கொஞ்சம் கூட பெரிய பொம்மை வேணும்னா கொஞ்சம் பெரிய ஸ்பாஞ்சு வச்சுக்கலாம். ரப்பர் பேண்டு வேணும். எதுக்கு? ரப்பர் பேண்டு இப்படி அதோட கழுத்துல போடணும். போடலாமா?
பாருங்க பாஞ்சினுடைய மூணுல ஒரு பாகம் வர மாதிரி இப்படி போட்டப்போ இது இப்ப பொம்மையோட முகம் இது உட சரியா இனி பொம்மையோட முகத்துல என்னெல்லாம் வேணும் என்ன வேணும் கண்ணு வேணும் இல்லையா எல்லாமா கண்ணாயிடுச்சு இனி என்ன வேணும் மூக்கு வேணும் இல்லையா இதோ மூக்கு ஆயிருச்சு இனி என்ன வேணும் வாய் வேணும் இதோ வாயு ஆயிருச்சு ஆயிருச்சு இல்லையா பொம்மை செய்யறது எப்படின்னு தெரிஞ்சது இல்லையா ஈஸியா செய்திடலாம் இனி இங்க ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டா இங்க என்ன ஆகும் குடும்பம் மாதிரி ஆயிரும் சரியா அப்போ அகிலாங்க அக்கா அகிலாவுக்கு இப்படி ஒரு பொம்மைய செய்து கொடுத்தாங்க அகிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அந்த பொம்மைய வச்சுட்டு பாட்டு பாடி நடந்தா பொம்மை 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 பார் புத்தம் புதிய பொம்மை பார் எப்படி பாடினா அகிலா சொல்லுங்க நீங்களும் பாடுங்க பொம்மை 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 பார் புத்தம் புதிய பொம்மை பார் அக்கா செய்த பொம்மை பார் அழகாய் சிரிக்கும் பொம்மை பார் பாடலாமா பொம்மை 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 பார் புத்தம் புதிய பொம்மை பார் அக்கா செய்த பொம்மை பார் அழகாய் சிரிக்கும் பொம்மை பார் இனி இருந்தா பாடுங்க பொம்மை 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 பார் புத்தம் புதிய பொம்மை பார் அக்கா செய்த பொம்மை பார் அழகாய் சிரிக்கும் பொம்மை பார் இப்படின்னு பாட்டு பாடிட்டே நடந்தா அகிலா அக்கா உடனே சரி சரி இந்த பாட்டு பாடினது போதும் இந்த பாட்டு பாடு பார்க்கலாம் அப்படின்னு புஸ்தகத்துல இருக்கிற ஒரு பாட்டை எடுத்து கொடுத்தாங்க பாருங்க அந்த பாட்டு இங்க இருக்கு என்ன பாட்டுன்னு பாருங்க உங்க புத்தகத்திலயும் இருக்கு நீங்களே தான் பாடணும் இங்க பாடுங்க பாடுங்க முதல் வரியில என்ன இருக்கு என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியுமே உங்களுக்கு சொல்லுங்க இது என்னது தாத்தா 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 வெரி குட் தாத்தா 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 அப்புறம் இது என்னது இப்போ இந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இது என்னது பட்டம் இது படபட படபட பட்டம் தாத்தா எங்க இந்த ரெண்டு வரியும் சொல்லுங்க தாத்தா 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 படபட பட்டம் தாத்தா சொல்லுங்க தாத்தா 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 படபட பட்டம் தாத்தா இது என்னது இதோ உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் டக்குன்னு சொல்லிட்டீங்களே பாட்டி இல்லையா சொல்லுங்க பாட்டி பாட்டி தாத்தா சொல்லுங்க பாட்டி பாட்டி தாத்தா இது என்னது இது படபட அப்ப இது என்ன இது படபட அப்ப இது மடமட மடமட இது பப்படம் சொல்லுங்க பாக்கலாம் அப்போ மடமட பப்படம் தாத்தா வெரி குட் பாட்டி பாட்டி தாத்தா மடமட பப்படம் தாத்தா இது அம்மா 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 தாத்தா இது அடடா அடடா அப்பம் தாத்தா அடடா அப்பம் தாத்தா ஒரு தடவை எல்லா வரிகளும் சேர்ந்து வாசிக்கலாமா டீச்சரோட சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா நீங்க தான் பாடணும் உங்களோட சேர்ந்து நான் பாடுறேன் பாடுங்க ரெடி
தாத்தா 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 படபட பட்டம் தாத்தா பாட்டி பாட்டி தாத்தா மடமட பப்படம் தாத்தா அம்மா அம்மா தாத்தா அடடா அப்பம் தாத்தா சரியா வெரி குட் நல்லா பாடுனீங்க பாராட்டுக்கள் அகிலா இப்படி பாட்டு பாடி முடிச்சதும் அகிலாவோட அம்மா ஓடி வந்து அவளை வாரி எடுத்து என் செல்ல குட்டி எவ்வளவு அழகா பாடுறா தங்க குட்டி அப்படின்னு அவளை கொஞ்சினாங்க அவளும் அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா இல்லையா உங்க அம்மா உங்களை கொஞ்சுவாங்களா எப்படி எல்லாம் கொஞ்சுவாங்க சொல்லுங்க அம்மா கொஞ்சுவாங்களா எப்படி கொஞ்சுவாங்க முத்து செல்லம் எங்க அம்மா கொஞ்சுற மாதிரி சொல்லுங்க செல்ல குட்டி முத்து குட்டி அப்புறம் கண்ணே மணியே இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா சரி அப்ப நமக்கு அந்த கொஞ்சுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அம்மா உங்களுக்கு பாடி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டீச்சர் அதை சொல்லி தரட்டுமா டீச்சரோட அம்மா அப்படித்தான் டீச்சரை கொஞ்சிருக்காங்க அதே மாதிரிதானே உங்க அம்மாவும் உங்களை கொஞ்சுவாங்க பாடலாமா சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு சாய கிளியே சாய்ந்தாடு சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு சாய கிளியே சாய்ந்தாடு குத்து விளக்கே சாய்ந்தாடு கோவில் புறாவே சாய்ந்தாடு குத்து விளக்கே சாய்ந்தாடு கோவில் புறாவே சாய்ந்தாடு கண்ணே மணியே சாய்ந்தாடு பொன்னே பொருளே சாய்ந்தாடு கண்ணே மணியே சாய்ந்தாடு பொன்னே பொருளே சாய்ந்தாடு முல்லை கொடியே சாய்ந்தாடு வெள்ளை நிலாவே சாய்ந்தாடு முல்லை மலரே சாய்ந்தாடு வெள்ளை நிலாவே சாய்ந்தாடு சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு சாய கிளியே சாய்ந்தாடு நல்லா இருக்கா உங்க அம்மாவும் இப்படி எல்லாம் தான் உங்களை கொஞ்சிருப்பாங்க இல்லையா அப்போ நாளைக்கு வரும்போது உங்களை அம்மா எப்படி கொஞ்சுவாங்க அப்பா எப்படி கொஞ்சுவாங்க தாத்தா பாட்டி இவங்க எல்லாரும் உங்களை எப்படி கொஞ்சுவாங்க அவங்கள நீங்க எப்படி கொஞ்சுவீங்க அப்படி எல்லாம் நடிச்சு காமிக்கணும் நடிப்பீங்களா சரி அப்ப நாளைக்கு பாக்கலாமா பாய்